ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலர் பதத்தை வந்தனித்து அடியேன் அண்மை காலத்திலே தோன்றிய அற்புதமான பிறந்தகை பசியாற்றுமித்தல் செய்த பகலவன் உலக ஒருமைப்பாடு கண்ட வெள்ளாடை வேந்தன் எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க என்று சொல்லப்பட்ட மாபெரும் அற்புதமான அருளாளர் அவரை நினைத்தாலே முக்தி அப்பேற்பட்ட அருளாளராகிய அண்மையிலே தோன்றியவர் வடலூர் வல்லல் பெருமான் அவர்கள் இயற்றிய பாடல்களுக்கு பெயர் திரு அருட்பா என்று பெயர் அந்த திரு அருட்பா என்பது ஆறாயிரம் பாடல்களை கொண்டது ஆயிரம் பாடல்களை ஒரு திருமுறை என்று வகுத்து வைத்தார்கள் அதில் ஆறு திருமுறைகளை ஆறாயிரம் பாடல்களாக பாடி நமக்கு வழங்கினார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அனைவரும் நெடுநாள் வாழ வேண்டும் காரணம் நாம் நிறைய திரவியங்கள் தேடுவதை காற்றிலும் நோயில்லாத வாழ்க்கையும் நல்ல சிந்தனையோடும் நெடுநாள் வாழ வேண்டும் குறைந்தது ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரையிலேயுமாவது எந்த ஒரு இடர்பாடுமின்றி இறை சிந்தனையோடு வாழ்வது நல்ல வாழ்க்கை நிறைய திரவியங்களை தேடி நிறைய கல்விகளை பயின்று பெரிய உலகம் போலக்கூடிய அளவுக்கு பெரிய பதவிகளையும் பெற்று இளம் வயதிலே மறைந்தால் எத்தனை மனவேதனையை தருகின்றது கூட பத்திரிகை தொலைக்காட்சி போன்றவைகளிலே வரக்கூடிய நிகழ்வுகளைக் கண்டு கண்ணீர் சிந்துவேன் ஐயோ பாவம் இத்தனை சிறிய வயதிலே இப்படி ஆகிவிட்டார்களே என்று வேதனைப்படுவேன் என்ன செய்வது இயற்கை அப்படி நடக்கின்றது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் சிந்தனையை நாம் எந்த அளவுக்கு தேக்குகின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோயும் பேயும் அணுகாது நாம் இந்த இரண்டு கையில்லாது வாழலாம் மூன்றாவது கையாக நம்பிக்கையில்லாத வாழ்க்கை தும்பிக்கை இல்லாத யானையை போல இறைவன் எல்லோருக்கும் நல்லதையே செய்யத்தான் முற்படுகின்றார் நாம் செய்த கர்ம வினைகள் நம்மை தடுத்து திசைமாற்றி மாற்றி நாம் யாருமே நமது தவறை ஒத்துக்கொள்வது இல்லை ஒரு அன்பர் அடியனை காண வந்தார் அடியேனே காண வந்தவர் அதே தெருவிலே ஐந்து முறை அலைகிறார் அடியேன் அழகா சொல்லியிருக்கிறேன் அடியனுடைய வீட்டு இலக்கையன் இது என்று பெரிய எழுத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த எண்ணை பார்த்தும் அவர் கண்டுபிடிக்க தெரியவில்லை என்ன செய்யலாம் சாமி உங்களை பார்க்கறதுக்கு நான் அஞ்சு தடவை அலைஞ்சேன் வழியை தவற விட்டேங்கிறார் வழியை இவர் தவற விட்டாரா வழி அதே இடத்துல தான் இருக்கு நாம் தான் அணுகுமுறையோடு செல்ல வேண்டும் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இறைவனிடத்திலே எல்லாம் கொடுத்த நீ எனக்கு நிறைந்த ஆயுளையும் தாய் என்று கேட்க வேண்டும் அந்த ஆயுளை கேட்பதற்காக அவருக்கா மரணத்தை விரும்பவில்லை அவர் மரணமா விரும்பினார் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர் திருவற்றியூரிலே பனிரெண்டு வீதி சிறுவராக இருந்து நடந்து செல்கின்ற பொழுது அங்கே கண்டு காலாதிகள் மேய்க்கக்கூடிய சிறுவர்களை கலைத்து தம்பி என் உடம்பிலே அடி என்பாராம் அப்படி அடிக்கின்ற பொழுது அந்த தடி அவருடைய உடம்பிலே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகுமா அவர் ஆவோ என்று சொல்லவே மாட்டாராம் இதன் பொருள் என்ன எரியக்கூடிய ஒரு ஜோதியை கூறான வாளினாலே வெட்டினால் அது கத்தவா செய்யும் உடனே அந்த ஜோதி பிரியும் ஒன்று கூடிக்கொள்ளும் அதே நீர் அடிக்க நீர் விலகாது அவர் ஞான தேகத்தை பெற்றவர் சுத்த தேகம் சுட்சும தேகம் ஒளி தேகம் என்ற ஞான தேகம் இந்த மூன்றாவது நிலையை பெற்றவர் வல்லல் பெருமான் அதை யாராலும் அவர் அண்ணன் அன்னியே அக்காமார்களே அறிய முடியவில்லை மற்றவர்கள் எங்கே அறிவார்கள் அப்பேற்பற்றவர் நம் உலகத்திலே வாழக்கூடிய நமக்காக பாடிய திரு அருட்பா இந்த பாடலை அன்பர்கள் திரு அருட்பா புக்களை தேடி யார் ஒருவர் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிறைந்த ஆய்சு கிட்டும் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பினியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறறியும் கொடும் செயல்களாலே வேற்றாலும் அழியாது விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றான் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவண நீர் நாதிருலகீர் எந்த அருட்பெருஞ்சோதி இறைவரை சார்வீரே எத்தனை அருமையான பாடல் காற்றாலே வானொலி தொலைக்காட்சி போன்றவைகளிலே ஒரு அறிவிப்பு வருகிறது ஒரு எண்பது கிலோமீட்டர் வேகத்திலே காத்து அடிக்க இருக்கின்றது அதாலே எல்லோரும் எச்சரிக்கையா இருங்க மீனவ அன்பர்கள் எல்லாம் கடலுக்குள் மின்வெடிக்க சொல்ல வேண்டாம் எல்லோரும் பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க என்று சொல்லி நம் மீது எத்தனை அக்கறையோடு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் அந்த அளவுக்கு நாம் விஞ்ஞானத்திலே வளர்ந்திருக்கின்றோம் அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு உரிய மூளையை வழங்கிய பரம்பொருளுக்கு நாம் ஒரு கைகூப்பு செய்ய வேண்டும் அதை போல அந்த காற்றாலே அந்த புயல் காற்று வீசக்கூடிய நேரத்திலே இயற்கை சீற்றத்தாலே எனக்கு அழிவு வர வேண்டாம் அவருக்கா இதை பாடுகின்ற அனைவருக்கும் புவிதான் பூமி இந்த பூமியிலே பூகம்பம் ஏற்பட்டு எத்தனையோ இடங்களிலே நில அதிர்வு வீடுகளெல்லாம் இடிந்து தரைமட்டமாகிவிட்டன அண்மையிலே கூட குஜராத்தில் ஏற்பட்டது சமீபத்தில் கூட அமெரிக்காவிலே ஏற்பட்டது இதையெல்லாம் பத்திரிகையிலே பார்க்கிறோம் வானொலியிலே கேட்கிறோம் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம் எத்தனை பெரிய அற்புதங்கள் இதெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே இருந்ததா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே இந்த அளவுக்கு நம்ம வை நவீனமான சாதனங்களை கண்டு கழித்தோமா எந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலே வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மெஞ்ஞானத்திலேயே வளரணும் பூகம்பத்தாலே மரணம் வரக்கூடாது காற்றாலே புவியாலே ககண மதனாலே ககனம் என்றால் எரிமலைகள் எல்லாம் வெடிக்கின்றன வெப்பங்கள் தாய்க்கு மரணம் வருகின்றன வடநாட்டிலே வெயில் தாங்காது பல ஆத்மாக்கள் இறந்துவிட்டன இருதயம் பலகீனமானவர்கள் வெப்பத்தை தாங்க முடியாதவர்கள் உயிருக்கு ஆபத்து காற்றாலே புயல் காற்றாலே புவியாலே பூகம்பத்தாலே ககனமதனாலே கனலாலே நெருப்பு கனல்னா நெருப்பு வீடுகளில் இயற்கையான முறையிலே தீ பிடிக்கின்றன அந்த மாதிரி பற்றக்கூடாது இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ வேண்டும் கனலாலேம் புனலாலேம் அண்மையிலே ரெண்டாயிரத்து நாலில் சுனாமி என்ற ஒன்று வந்து கடலை தாண்டி வெள்ளம் வந்து பல ஆயிரம் மக்களை அடித்துச் சென்றதை நாம் பார்த்து கண்ணீர் விட்டோம் ஆனால் திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே மத்திரம் அந்த கடல் மீண்டும் உள்ளே இரண்டு கிலோமீட்டர் உள்ளே போய்விட்டது எல்லோரும் பார்த்த உண்மை உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிந்த உண்மை அடியேன் பொய் சொல்லவில்லை அந்த நேரத்தில் இங்கே மேலே இருந்த மீன்கள் அப்படி துடித்து கொண்டே இருந்தது அந்த மீன்களை எடுத்து கடலில் விட்டதையும் பார்த்திருக்கின்றோம் இதே போல மலேசிய நாட்டிலே பினாங்கு என்று ஒரு இடம் அந்த பினாங்கு என்பது மிதக்கும் நகரம் புளோட் சிட்டி புளோட் சிட்டி மிதக்கக்கூடிய நகரம் அந்த ஊரிலே சென்று அடியேன் அங்கே இருக்கக்கூடிய கொடிமலை முருகன் கோவிலிலே திருப்புகழ் பாராயணம் செய்கின்ற பொழுது இந்த விளக்கத்தை சொன்னேன் இந்த நாடு பினாங்கு என்ற நாடு சத்தியத்தால் மிதக்கிறது அப்படியே கப்பல் மாதிரி மிதக்கக்கூடிய நகரம் வானளாவிய கட்டடங்கள் மிக அற்புதமான நகரம் பினாங்கு ஆரம்ப காலத்திலே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் கப்பலில் தான் செல்ல வேண்டும் கடலுக்குள்ளே இப்பொழுது அண்மையிலே அருமையான ஒரு பாலத்தை கட்டி அந்த பாலம் மிகவும் அற்புதமான பாலம் அதிலே போகலாம் இப்பொழுது மீண்டும் ஒரு பாலம் கட்டுகின்றார்கள் அங்கேயே இது தான் சொன்னேன் அங்கே காளி அம்மை என்ற ஒரு தாய் வல்லல் பெருமானுக்கு ஒரு சத்திய ஞான சபையை நிறுவி பத்து முன்னூறு குழந்தைகளுக்கு மேல் வைத்து ஆதரவற்றவர்களை பராமரித்து மிகவும் நல்ல கல்வி தருகின்றார் ஒரு பெண் அரசி அதான் அந்த அம்மாவை சொல்லிவிட்டோன்னே நீ ஒரு பாண்டிமாதேவின்னு மிகவும் அற்புதமாக எளிமையான முறையிலே அங்கே நடத்தி கொண்டிருக்கிறது வல்லல் பெருமானுக்காக அங்கே அந்த கடல் கொந்தளித்த பொழுது எப்படி திருச்செந்தூரில் கடல் உள்ளே வாங்கியதோ அப்படி அந்த அம்மையார் காளியம்மா வச்சிருக்கக்கூடிய அந்த சன்மார்க்க சங்கத்துக்கிட்ட கடல் உள்ளே போச்சான் அந்த அம்மா சொன்னாங்க ஏமா குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது பாதிப்பாக கடலுக்கிட்டேன்னு சத்தியமாக வல்லல் பெறுமா இங்கே தண்ணீரை வரவிடவில்லை நான் கேட்டு கண்களில் நீர் கசிந்தது உண்மையாக அவரை கணலாலே புனல்லே கதிராதியாலே யாலே கதிராதினா என்ன அர்த்தம் இடி இடிக்கின்றது அப்ப அர்ஜுனா 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 என்று சொல்லுகின்றோம் அந்த மாதிரி இடி இடிக்கக்கூடிய நேரத்தில் என்னை நினைக்கும் பக்தர்களுக்கு வரக்கூடாது கனலாலை புனலாலை கதிராதி கூற்றாலே இந்த உடம்பையும் உயிரையும் கூறுபடுத்துவதனாலே அவனுக்கு கூற்றன் என்று ஒரு பெயர் அதாலே யமன்னாலே எனக்கு மரணம் வரக்கூடாது கூற்றாலே பிணி பிணி என்றால் நோய் நமக்கு நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய் இருக்கின்றது இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களுக்கும் தலைவரான நோய்தான் தொழு நோய் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு நோய்களும் தொழக்கூடியதாலே அதுக்கு தொழு நோய் என்று ஒரு பெயர் இதுக்கு மேலே பெரிய வியாதி கிடையாது அதாலே அதுக்கு பெருவியாதி என்று ஒரு பெயர் அதாலே கூற்றாலே எனக்கு எந்த விதமான நோயும் வரக்கூடாது இருமளு ரோகமுயலகன் வாதம் எரி குண நாசி விடமே நீரிழிவு விடாத நீரிழிவு சக்கர நோய் நோரிலி விடாத தலைவழி சோகையெழுகளை மாலை வையோடு பெருவயிரை எறிகுலை சோலை பெருவழி வேறு உள நோய்கள் பிறபிகள் தோறும் எண்ணெய் அழியாத படி உனது தாள்கள் அருள்வாயே அனுபவது அருணகிரிநாத அருணகிரிநாதபெருமான் இப்படி பாடுறார் இருமல் வேண்டாம் ரோகம் என்று சொன்னால் ரத்தத்திலே பாதிப்பு ஏற்பட்டு உடம்பெல்லாம் ரப்பர் மாதிரி உப்பிடும் ஆனால் உடம்புலே பலம் இருக்காது அப்படி தொல்டா ரத்தம் வந்துடும் சோகை வரக்கூடாது அவரு பாடுறார் இவர் என்ன சொல்றார் கூற்றாலே பிணியாலே யமனாலே மரணம் வரக்கூடாது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களும் அணுக கூடாது கொலை கருவியாலே கொலை செய்வதற்கு எத்தனையோ கருவி இருக்கிறது ஏ கே பார்ட்டி செவன் துப்பாக்கி ஈட்டி அருவாம் விஷம் இப்படி எத்தனையோ இருக்காதாலே கோலை கருவியாலே கோளாலே கோள்னா தடி தடியால் அடித்து உருட்டுக்கட்டையால் அடித்து அவரை கொண்டு விட்டார் பத்திரிகையில் வருது தூங்கி கொண்டிருந்தார் அவரது மைத்துணரை உருட்டுக்கட்டையாலே அடித்து மண்டையை பிளக்க வைத்து மரணத்தை அடைய வைத்தார் பேப்பரில் எழுதுறாங்க நடந்த கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கொலைக்கருவி என்றால் ஆயுதங்கள் கோளாலே தடியாலே ஏற்றும் கொடும் செயல்களாலே பிறரியற்றும் கொடும் செயல்னா என்ன அர்த்தம் மந்திரவாதிகளை அப்படியே அழிச்சிரு பாவம் இதை நினைத்தாலே அந்த சந்ததிக்கு பாவம் வரும் யார் ஒருவர் மந்திரம் செய்கின்றார்களோ அந்த குடும்பமும் விளங்காது இந்த மந்திரவாதியும் விளங்க மாட்டான் காரணம் என்ன தெரியுமா நேரடியாக ஒருவரை கண்டிக்கலாம் தண்டிக்கலாமா தவிர இந்த மாதிரியான பாவச் செயல்களை மனதாலே நினைத்தாலும் பாவம் அப்படி செய்த குடும்பங்கள் அழிந்து போய்விடும் அதாலே தயவு செய்து அதை நாம் நினைக்கவே கூடாது அதைத்தான் ஐயா சேர்க்கிறார் பிறர் இயற்றும் அவர்களை பிறருங்கிறார் நம்மால்னு சொல்லலை அதாவது ஊன் சுவை உணவு உண்போர் அனைவருமே புறவினத்தார் புறவினத்தார் எனினும் அவருக்கு பசியாற்றி வித்தல் புரிக மற்ற வல்லலார் ஆனால் அவங்கள பத்னி போற்றாதே பாவம் அந்த ஆத்மாவும் இறைவனின் வடிவம் அதாலே அவங்கள பசியா இருக்க வைக்காதே அவங்களுக்கு ஆகாரம் கொடு ஆனால் நல்ல வார்த்தைகளை சொல்லாதே காரணம் பாறையிலே விதைக்கக்கூடிய விதை பலன் தராது இது சுவையான ஒரு சம்பவம் அந்த காலத்திலேயெல்லாம் தமிழகம் செய்த தவத்தாலே தோன்றிய மகானோ பாவர்கள் இறை தொண்டை நிறை தொண்டாக செய்து அரசன் முதல் ஆண்டி வரை மாளிகையிலிருந்து மன்குடிசை பேதா பேதாபேதம் நீக்கி எப்படி ஆதவன் ஒளி எல்லா வீடுகளிலும் வெளிகிறதோ இயற்கையான மலை எல்லா இடத்திலேயும் பொழிகின்றதோ அதை போலே அவ்வை மூதாட்டியாகப்பட்டவள் தமிழ் தொண்டு செய்த பொழுது கிராமம் கிராமமாகச் சென்று தொண்டு செய்தாள் அந்த தொண்டு செய்கின்ற பொழுது ஒரு காட்டுப்பாதையிலே சென்றார்கள் காட்டுப்பாதையிலே செல்கின்ற பொழுது ஒரு விஷம் தீண்டி ஒரு வரி புலி இறந்துவிட்டது அவ்வழியாக அந்த விஷகடியை இறக்கக்கூடிய ஆற்றல் மிக்க நல்ல ஒரு பண்டிதர் அதாவது வைத்தியர் சித்த வைத்தியர் மூலிகைகளால் விஷத்தை இறக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஞானி சென்றார் பரோபகார சிந்தையுடன் அந்த புலியை பார்த்தார் ஐயோ பாவம் அதுவும் ஒரு ஜீவன் தானே அதுவும் பிழைத்தால் அது சந்ததிக்க நல்லதாயிட்டே என்று சொல்லி அந்த காட்டிலே தேடி பல மூலிகைகளை கொண்டு வந்து அந்த சாரை கசைக்கி அந்த சர்ப்பம் தீண்டி இடத்திலே விட்டார் தி ஔவையார் ஒரு வேகபோரமாக அமர்ந்து பார்த்து கொண்டு ரசிக்கின்றார் இந்த விஷகடியை முறிக்கக்கூடிய சாரை விட்ட சக்தி நேரத்திலே அந்த புலி விழித்தெழுந்தது அது கடுமையான பசி உடனே தன்னை உயிர் கொடுத்து எழுப்பி அந்த உத்தமனையே அடித்துக் கொண்டு விட்டது அவையார் பாடுறார் வேங்கை வரிப்புள்ளி நோய் தீர்த்த விடாகாரி ஆங்கு அதற்கு ஆகாரம் போல் பாங்கு அரியா புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம் களம்னா மரக்கலம் கடலில் மிதக்கக்கூடிய படகு கப்பலுக்கு களம்னு பேர் அந்த மரக்களத்தை செய்து கடலிலே விட்டால் பயணம் செய்யலாம் பாறையில் வச்சா போகுமா அதே போல அடபாவி தகாத அந்த வரிப்புலி நோயை தீத்தையே வரி புலி நோய் தீர்த்த விடாகாரி ஆங்கு அதற்கு ஆகாரம் ஆயினாற்போல் பாங்கு அறியாத புல்லறிவாளருக்கு செய்த உபகாரம் ஆங்கு அதற்கு ஆகாரம் ஆயினாற்போர் கல்லின் மேல் இட்ட களம் எப்படி ஒரு படகு செய்து பாறையில் வச்சா போகாதோ அப்படி மாட்டிக்கிட்டானேன்னு ஒரு கவி பாடுறாங்க நாலு வரி வெண்பாத்தான் இருந்தாலும் அதில் இருக்க தத்துவ முத்துக்களை நாம் அனுபவிக்க வேண்டும் காரணம் ஒரு சாதாரணமான ஒரு மஞ்சள் கயிறு கடையிலே விற்கின்ற பொழுதுக்கு பேர் மஞ்சள் கயிறு ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குரிய தாய் தந்தையர் ஆணுக்குரிய தாய் தந்தையர் உற்றார் உறவினர்கள் பந்துக்கள் பெரியோர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு திருமண நிச்சயித்து ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி அதை யாகசாலை வளர்த்து வேத மந்திரம் ஓதக்கூடிய புரோகிதர் கையிலே கொடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்களை செய்து பூஜா தீப வழிபாடு எல்லாம் முடித்து அது தேங்காயிலே கட்டி பல பெரியவர்கள் ஆசை பெற்ற அச்சதை தூவி ஒருவன் ஒரு மங்கையின் கழுத்திலே கட்டிவிட்டால் அதற்கு பெயர் திருமாங்கல்யம் இங்கே கடையிலே இருக்கின்ற பொழுது மஞ்சள் கயறு ஒரு பெண்ணின் கழுத்திலே ஏறியவுடனே அதுக்கு திருமாங்கல்யம் என்று பதவி உயர்வு பெறுகிறது அதற்கு பின்னே இன்னாருடைய மகள் என்று பெயர் பெற்று வாண்ட பெண் இன்னாரின் மனைவி என்று பதவி உயர்வு பெறுகிறாள் அதன் இறைவனின் அருளாலே அவர்களுக்கு சில ஆண்டுகளிலே ஒரு சந்தானம் உருவாகிறது அவள் ஒரு தாயாக ப்ரமோஷன் பதவி உயர்வு பெறுகிறாள் இதெல்லாம் ஆண்டவன் தரக்கூடிய அருட்கொடை இதற்காக நாம் அவனுக்கு ஒரு கரகூப்பு செய்ய வேண்டும் அவனை நினைக்க வேண்டும் வாக்காளே வந்திக்க வேண்டும் மனத்தாலே நினைத்து வாக்காலே வந்தித்து கரத்தை கூப்பித்து சிரத்தை தாழ்த்தி வணங்கினாள் அவன் அருளை சுலபமாக பெறலாம் இதத்தான் வல்லல் பெருமான் இறங்குகின்றார் குற்றாலே பினியாலே கொலை கருவியாலே கோலாலேற்றும் கொடும் செயல்களாலே இந்த கொடும் செயல் என்று சொன்னால் மந்திர தந்திரங்கள் அடுறது அடுத்தவங்களை வச்சு ஏதாவது பண்ணிக்க தான் இப்ப என்னமோ கூலிப்படையினே வச்சிருக்காங்களாமே தெரியாததெல்லாம் கூட சில விஷயங்களை தெரியப்படுத்தி விடுகிறார்கள் நமக்கு அதை வச்சு எல்லாம் செய்கிறாங்க இதனால் இந்த கொடிய செயல்களாலேயும் மரணம் வரக்கூடாது என்று சொன்ன வல்லல் பெருமான் ஒரு கோடு போடுறார் நான் எதையெல்லாம் விட்டிருக்கிறேனோ அதையெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் நிரப்பிக்கிறலாம் பக்தர்களே என் உண்மையான அன்பர்களே என்கின்றார் வேற்றாலே எத்தனை நான் விட்டுருக்கனோ அத்தனையும் எழுதிக்கலாம் வெள்ள பேப்பராக இருந்தால் அதுல நாம் என்ன எழுத வேண்டுமோ அதை எல்லாம் எழுதிக்கொள்ளலாம் அதான் நேற்றும் இன்றைக்கும் நாளைக்கும் முக்காலத்திலும் அழியாது விளங்கும் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி முக்காலத்திலும் சரி அழியாத நிலையை அடைய வேண்டும் மெய்யழிக்க வேண்டும் என்றேன் இந்த உடம்பு பொய் உயிர் மெய் இந்த உடம்பு கண்ணுக்கு தெரிகின்றது கண்ணுக்கு தெரியாத உயிர் இந்த உடம்பை இயக்குகின்றது அதாலே நாம் எப்பவாவது உயிரை பார்த்திருக்கின்றோமா அப்படி உயிரை பார்த்திருந்தால் இறைவனையும் காணலாம் ஆனால் நமக்கு உயிர் இல்லை என்று சொல்ல இயலுமா உயிர் இருக்கின்றது ஒரு வாக்குவாதம் வந்த பொழுது ஒரு அன்பரிடத்திலே ஒரு பலூனை ஊத சொன்னேன் ஊதினார் ஒரு பலூனை பக்கத்தில் வைத்து விட்டார் இந்த பலூன் ஏன் பெரிதாக இருக்கிறது என்று கேட்டேன் அந்த அன்பர் சொன்னார் இதுக்குள்ளே காற்று இருக்குன்னு சொன்னார் அந்த கத்தை யார் கொடுத்ததுனே நான் ஊதுனேன்னார் நீ தானே ஊதுனேன் அந்த காத்த என்கிட்ட காமி அவரால் காமிக்க இயலவில்லை உடனே ஒரு முல்லை வைத்து அந்த பலூனை குத்தனே காத்தெல்லாம் வெளியில் போயிடுச்சு காத்தெல்லாம் வெளியிலே போய் பலூன் சுருங்கி விட்டது உடனே அந்த அன்பரை கேட்டேன் இப்பொழுது ஏன் இந்த பலூன் சுருங்கி விட்டது என்றேன் அந்த பலூன் அந்த காத்தெல்லாம் வெளியில் போயிருச்சு அந்த காற்று வெளியில போச்சே போன காத்தண்ணி பார்த்தையா பார்க்கல அப்போ கண்ணுக்கு தெரியாத காற்று உள்ளே போனது கண்ணுக்கு தெரியாத காற்று வெளியிலேயும் போனது ஆனால் இது உண்மை இது பொய் கிடையாது அதை போல இந்த உடம்பு என்பது பொய் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது இந்த உயிர் அழியாதது அதாலே மெய் அழிக்க வேண்டும் என்றேன் மெய் என்று சொன்னால் என்ன அர்த்தம் இந்த உடம்பும் அழியக்கூடாது உயிரும் அழியக்கூடாது ரெண்டும் அழியாத நிலை பெற வேண்டும் மெய்யழிக்க வேண்டும் என்றேன் விரைந்து அழித்தான் எனக்கே நாம் ஒரு அன்பரிடத்தில் ஒரு கை மாத்தா கொஞ்சம் பணம் கேட்கிறோம் உடனேயா அவர் தர்றார் எத்தனை முறை நம்மளை அலைய விடுறார் பல முறை அலைய வச்சு அவர் கொடுக்கிறார் அதனால தான் வாங்கினவங்க திரும்ப கொடுக்கறதே இல்லை நீ உடனே கொடுத்துருந்தான்னு நான் உடனே தருவேன் நீ என்னத்தனை தடவை அலைய வச்சேன்னா தரமாட்டேங்கிறாங்க இதெல்லாம் உலக இயல்பு அப்பேற்பட்ட அந்த கடன் வாங்குவதற்கே நம்ம இந்த பாடு வருகின்றவுமே அந்த பரன் கருணை தடங் கடலாகி அரபாபரணம் முக்கட் பரம்பொருள் உடனே கொடுத்தாராம் விரைந்து அளித்தாராம் இந்த ராமலிங்கா எடுத்துக்கொள் அதாலே தான் உடம்பு பெற்றார் என்ன உடம்பு ஞான தேகம் பெற்றார் முத்திரல் வடிவம் கழித்தார் பெருஞ்சோதி சுத்த தேகத்தை தந்தால் அடுத்து சூட்சும தேகத்தை தந்தால் அடுத்து ஒளி தேகத்தையும் தந்தாய் இந்த ஞான தேகமாகிய முத்திரல் வடிவத்தும் வழங்கிய பரம்பொருளே உனக்கு அனந்தகோடி வந்தனம் என்று வல்லல் பெருமான் சொல்றார் இதத்தான் வலியுறுத்தி கூறுறார் ஏற்றை இழிவன நீர் நாதீரு நாம கேட்கக்கூடியது சாதாரணமானாலிடத்திலே கேட்கவில்லை அந்த மகாபிரிய பரம்புருடத்திலே கேட்கின்றோம் அதனாலே அதை இழிவு என்று எண்ணாதீர்கள் ஏற்றாழை இழிவன நீர் என்னீரு இதான் ராமலிங்க அடிகளுடைய பாடலிலே ஒரு பெருமை அனைத்து பாடல்களும் இடையே ஒரு உலகத்தையே சேர்த்து சேர்த்து பாடுவார் எந்த என்ற சொல் தாய் தந்தை குரு தெய்வம் என்ற நாலு பொருளை குறிக்கக்கூடிய பன்மை சொல் அப்பேற்பட்ட சிவபதத்தை பெற்று இரவாத நிலையை பெற வேண்டும் என்பதனாலே இந்த பாடலை ஓடக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த பாடலை யார் ஓதுகின்றார்களோ அவர்கள் நோயின்றி பேயின்றி வாழ்வார்கள் என்பது உறுதலை என்று கூறி நாளை உங்களோடு தொடர்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்